Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட கத்திரிக்காய் குஸ்தூ. நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம கத்திரிக்காயில் பண்ணுவோம், பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முள்ளு கத்திரிக்காயை வாங்க, அதை சுட்டுட்டு அதை ஒரு கிரேவியில் போட்டு சூப்பர் யம்மியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல முள்ளு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. முள்ளு கத்திரிக்காய் தான் அப்படிங்கிறது கிடையாது, எண்ணி பெரிய கத்திரிக்காய் இல்லை அந்த சைனா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய கத்திரிக்காய் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வரி கத்திரிக்காயிலே பெரிய சைஸ் வரும் இல்லையா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட சின்ன கத்திரிக்காய் தான் இருக்குன்னா தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் ஸ்கொயரில் குத்தி கிரில் பண்ணி எடுத்துக்கணும். கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில், ஐ மீன் ஒரு வடச்சட்டியில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதோட ஒரு 4-5 வந்து கருவேப்பிலை இறைகள், இதெல்லாம் ஆட் பண்ணி அது பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது பொரிஞ்சிட்ருக்க இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக ஆட் பண்ணிக்கிறேன். மீன்வயல் பார்த்தீங்கன்னா பவுடரில் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், அரைச்சிக்கிறேன். மீன்வயல் வந்து நல்லா நம்ம சுட்டு எடுத்துருக்க அந்த கத்திரிக்காயோட தோலையும் நெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருவேப்பிலையும் கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்த பூண்டை வந்து நம்ம இதை முழுதா சேர்க்க போறோம். பூண்டு வந்து நல்லா வந்து நமக்கு டீப் ஃப்ரை ஆகி மொறு மொறுன்னு வர அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். மெயினா இது ஏன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டா இறங்குறதுக்காக தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசியில நீங்க பூண்டை சாப்பிட்றப்ப கூட. இதோட நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியா, ரொம்ப பொடிசா, நீங்க உங்ககிட்ட வந்து சாப்பர் மாதிரி இருந்தா தாராளமா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், அதாவது தண்ணி இல்லாமல். இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இதோட அதாவது 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 கப் தக்காளி. ஸோ நான் இதில் 1/2 கப் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1/4 கப் அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சோட்டே பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காயில் இருக்கிற டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது இந்த வெங்காயம் தக்காளியும் பூண்டும். ஸோ அது ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள்னு எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் மாறி போயிடும். ஸோ நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இல்லை உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அரைக்கிற மிக்சரில் வந்து ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்ந்துட்டீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்து வதங்குறப்போ உப்பு சுவை மாறி வருது. அதனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுனால நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சிருக்க அந்த சுட்ட கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கத்திரிக்காவை எந்த காரணத்துக்கு ஒன்றும் மிக்சியிலையோ இல்லை மேஷர்லேயும் போடாதீங்க. எதிர் கையில் மசிங்க இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுட்டு அந்த கரண்டியிலே வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து 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 நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும். இன்கேஸ் உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண வரலைன்னா நல்லா அந்த வெங்காய தக்காளி மிக்சர் ஆற விட்டுட்டு அந்த கத்திரிக்காயை திரும்பி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி சூடு பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கத்திரிக்காய் குஸ்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும்